உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உள்ளாட்சி அரசு செய்தி வாசிப்பது சரவணன். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டில் பொதுமக்கள் திரண்டு ஆர்வத்துடன் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். பூக்களின் விலை அதிகரித்திருந்தாலும் விற்பனை சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்துக்களின் புனித பண்டிகைகளுள் ஒன்றான ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி ஆகியவை நாளை மற்றும் நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனையடுத்து பூஜைக்கு பயன்படும் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக பூக்களின் வரத்து மழை காரணமாக சற்று குறைந்துள்ளதால் கோவை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகை 1 கிலோ 800, முல்லை 1 கிலோ 800, சாமந்தி கிலோ 200, சம்மங்கி கிலோ 300, ரோஜா கிலோ 200, அரளி கிலோ 240, கோழிக்கொண்டை கிலோ 60, துளசி கிலோ 60, சம்மங்கி கிலோ 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் சில்லறையில் செவ்வந்தி முழம் 50 ரூபாயாகவும், கதம்பம் முழம் 30 ரூபாயாகவும், மல்லி முழம் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விலை சற்று உயர்ந்திருந்தாலும் விற்பனை இன்று சூடுபிடித்துள்ளதாகவும் நாளை பூக்களின் விலை மேலும் உயரும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அதிக அளவிலான மக்கள் ஆர்வத்துடன் பூக்களை வாங்கி வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள வியாபாரிகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் வியாபாரம் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். அதிக அளவிலான மக்கள் பூ மார்க்கெட்டில் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்க போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதேபோல் கரும்பு, வாழைக்கன்று, மாவிலை, தோரணம் மற்றும் பூஜை சாமான்கள் உள்ளிட்டவற்றையும் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது.